ஒரு நிமிஷம் நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊருக்கு வந்து யாரும் வந்தாங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணாங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அதாவது இப்ப நான் அந்த பட்டுக்கோட்டை வட்டத்துல எங்க ஊர் ஏரியாவில வந்து நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கனால வர்றது வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து போயிருது. எங்க ஏரியா வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கு. அதில் வந்து கொடுக்கறது எங்களுக்கும் பத்தாமல் பாதி பத்தியும் பத்தாமல் இருக்குது. இப்போ பண்ண உதவியில் கூட எங்களுக்கு பாதி பேர் அடைஞ்சிருக்கும், பாதி பேர் அடையாமல் இருக்குது. இன்னும் பாதி பேர் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு முழுமையாக அடைஞ்சது வந்து. உங்களோட சைட்லேருந்து மக்களுக்கு என்ன சொல்லணுமோ நீங்கள் கொஞ்சம் சொல்லிடலாம், சொல்லுங்கள். எல்லா மக்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த கஜா புயல் வந்து இயற்கையாக வந்தது. இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை வட்டம் பேராவூர்ணி வட்டத்துலேருந்து நாங்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு இருக்கிறதே குடிசை வீடு தான், செவரெல்லாம் இல்லை. அந்த குடிசை வீடு கூட கீழே சாஞ்சிருச்சு. அது வந்து நிமித்திக்க கூட எங்களால் முடியலை. அது வீடு கூட எங்களுக்கு அடுத்த கட்ட பிரச்சனை. எங்கள் குழந்தைங்க வந்து பால் குடிக்கிற குழந்தை கூட சாப்பாடு இல்லாமல், அந்த தாய் வந்து பால் கொடுக்க முடியாமல் கூட எங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்குது. இப்போ கொடுத்த ஒரு உதவி வந்து நாங்கள் பெருசாக நினைக்கிறேன். அதை கொடுத்து கூட ஒரு 10 பேர் இப்போ சாப்பிட்றாங்க. இன்னும் பாதி பேர் சாப்பிடாமல் இருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே வரும்போது பாதி பேர் பயனடைஞ்சிருக்காங்க, பாதி பேர் இல்லை. அதில் நாங்களும் ஒரு 5% தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் ஒரு 30-35% இன்னும் அதை அடையாமல் தான் இருக்கோம். இன்னும் இது தெரியாதவங்க நிறையா பேர் இதை உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. நண்பர்களே, நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட இடம் வந்து பல ஊர்களுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து இன்னும் போகாமல் தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஊருக்கு உள்புறம் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யாரும் போகிறதுக்கான வசதி வந்து யாரும் இது வரைக்கும் பண்ணித்தரல. மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஊரில் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்ததோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்க சொல்கிற விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஊர் சைடு வந்து உங்களோட நிதியை திரட்டி கொஞ்சம் இந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வந்து உங்களை வந்து கேட்டுக்கிறோம். நன்றி. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் 4 பேருக்கு சேரும். 4 பேருக்கு சேரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு என்ன நன்மை நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். நல்லா வந்து